அனுசரணை வழங்குவோம். வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதற்காக ஏமாற்றுக்காரர்களிடம் அகப்பட வேண்டாம். வணக்கம். நியூஸ் இட் நைன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவிப்பு. நாட்டின் தலைவர்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டுவரப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவிப்பு. நெடுந்தீவு வடியரசன் கோட்டையை பௌத்த விகாரையாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்தும் கச்சதீவில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நெடுந்தீவில் போராட்டம். கல்வி ராஜாங்க அமைச்சர் அ அரவிந்தகுமார் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்திற்கு விஜயம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. புதிய உளவுச் செய்மதியொன்றை இஸ்ரேல் இன்று அதிகாலை விண்டுக்கு ஏவியது. தொடர்வது பிரதான செய்திகள். அனுசரணை வழங்குவோர் வெற்றியடையறதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் என்ற பொல்லமை பரிசில் தான். எரிபொருள் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 60 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 340 ரூபாவாகும். 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 135 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாகும். சூப்பர் டீசலின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 465 ரூபாவாகும். ஆட்டோ டீசலின் விலை 80 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாகும். இதேவேளை மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 295 ரூபாவாகும். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைக்கு அமைய அமைச்சினால் எரிபொருள் விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் அமைச்சு இந்த சூத்திரத்தை அமல்படுத்த எதிர்பார்த்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் பெறப்பட்ட லாபம் அல்லது நட்டத்துடன் எரிபொருள் மீது விதிக்கப்படும் உண்மையான வரித்தொகை மற்றும் விலையை அதிகரிப்பது அல்லது குறைப்பது ஆகியவற்றை கணக்கில் இடுவதற்கான ஒரு முறையாக புதிய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில் அப்போதைய நிதியமைச்சர் மங்கள சமரவீரவின் வழிகாட்டலின் கீழ் எரிபொருள் விலை சூத்திரம் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொலன்னாவு மற்றும் முத்துராஜவல முனையங்களில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை 6 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு போலீசாரும் ராணுவத்தினரும் ஆதரவளிப்பார்கள் என அமைச்சர் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் போதிய அளவு எரிபொருள் இருப்புகள் உள்ளதாகவும் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தை எதிர்பார்த்து சில எரிபொருள் இருப்பு நிலையங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்யவில்லை எனவும் அவர் தனது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் விநியோகம் வளமை போன்று இடம்பெறுவதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் கனிய எண்ணெய் மொத்த களஞ்சிய முனைய நிறுவனம் ஆகியவற்றின் தலைவர் முகமது உவைஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் உச்சபட்ச எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கனியவள கூட்டுத்தாபன தொழிற்சங்கம் ஆரம்பித்துள்ள போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கத்தின் தலைவர் பந்துல சமன்குமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் நாளை நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் 12.9 வீதத்தால் குறைக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். தற்போதைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை நாளை நள்ளிரவு முதல் 35 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாக குறைக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாகவே பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. பொறுப்பை ஏற்பதற்கு நாம் அஞ்சவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஏராம் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார்.
ஹரின் பெர்னாண்டோவுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை தனக்கு இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஹர்ஷா பிலித்துருதே கபீர் கபீர் பிலித்துருதே மாம ஹரின் பெர்னாண்டோவுக்கு நான் பதிலளிக்கப் போவதில்லை. யாருக்கு பதிலளிக்க வேண்டும் பதிலளிக்க கூடாது என்பதை நான் நன்கு அறிவேன். நாட்டு மக்களும் அதனை நன்கு அறிவார்கள். ஹரின் பெர்னாண்டோவுக்கு பதிலளிக்க சென்று எனது நேரத்தை நான் வீணடிப்பதற்கு தயாரில்லை. மக்கள் ஆணையுடனேயே நாம் செயற்படுகின்றோம். எந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு மக்கள் ஆணை என்பது அவசியமாகின்றது. மறுசீரமைப்பு என்பது அவசியமாகின்றது. எனினும் மக்கள் ஆணையின்றி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முடியாது. பொறுப்புகளை ஏற்பதற்கு நாம் அஞ்சவில்லை. பொறுப்புகளை ஏற்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். நாட்டை எவ்வாறு முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பது தொடர்பில் எமக்கு தெரியும். கொள்கைகளும் இருக்கின்றது. தற்போது இருப்பது ராஜபக்சர்களின் பாராளுமன்றம். முதலில் எமக்கு மக்கள் ஆணையொன்று இருப்பது அவசியம். ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வித்தியாசமான முறையிலேயே வந்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ராஜபக்ஷ தரப்பினர் அவசியம். ராஜபக்ஷ தரப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்க அவசியம். இது முழு நாடும் அறிந்து கொண்ட விடயமாகும். நாங்கள் முழுமையான மாற்றம் ஒன்றையே எதிர்பார்க்கின்றோம். மாற்றத்தை நோக்கியே செயற்படுகின்றோம். මේ වැඩ පිළිවෙල කරගෙන යන්නේ. ඒ නිසා තමයි நாட்டின் தலைவர்களை விமர்சிப்பதற்கு எதிரான சட்டம் கொண்டுவரப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியம்சம் தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறந்த தலைவர்களை திருடர்கள் என்று பொய்யாக குற்றம் சாட்டும் நபர்களை கையாள்வதற்கு மேலும் வலுவான சட்டங்கள் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்பதற்கான சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. அரசாங்கம் என்ற முறையில் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக கூறினோம். தற்போதைய நிலையில் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதற்கு மிகவும் பலம் பொருந்திய சட்டத்தை கொண்டுவருவதற்கான சகல நடவடிக்கைகளும் தயாராகவே உள்ளன. ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தலைச்சிறந்த தலைவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்கள் மீது வலுவான சட்டங்களை கொண்டுவருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து இந்தியா குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசியதற்காகவே ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாம் இவ்வாறான சட்ட ஏற்பாடுகளை கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். நாடு இன்று வருந்தத்தக்க நிலையிலேயே இருக்கின்றது. அதனை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பிய அபிவிருத்தி செய்த தலைவர்களை திருடர்கள் என்று கூறி அவர்களை அரசியலிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு நாட்டுக்கு எதனையுமே செய்யாதவர்கள் தைத்தூக்க செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அனுசரணை வழங்குவோர் வெற்றி அடையறதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் அந்த புலமை பரிசில் தான். தொடர்வது பிராந்திய செய்திகள். வடக்குநாரி விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தி முழுமையான ஒரு அறிக்கையை வழங்குமாறு போலீஸ் மாதிபரிடம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா நெடுங்கேணி வடக்குநாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் சிலை உடைத்து வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி முழுமையானதொரு அறிக்கையை வழங்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தான் வவுனியா வடக்குநாரி மலைக்கு செல்ல உள்ளதாகவும் இதன்போது சேதமாக்கப்பட்ட சிலை மீள் பிரதிஷ்டை செய்யப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். வவுனியா நெடுங்கேணியில் அமைந்துள்ள வடக்குநாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் சிலை உடைத்து வீசப்பட்டமை மற்றும் விக்கிரகங்கள் மாயமாகியுள்ள சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ள அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெறும் சம்பவங்களை அனுமதிக்க முடியாது எனவும் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா நெடுங்கேணி வடக்குநாரி
மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கேஸ்வரர் சிலை உடைத்து வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் அமைச்சரவையில் பேசியுள்ளதாகவும் அதற்குரிய தீர்வு விரைவில் கிடைக்கும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் வெடுக்குநாரி விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். எல்லாத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் என்று அல்ல, அது அவையலவையுடைய நோக்கங்கள் அவையலவையுடைய கொள்கைகளை பொறுத்தது. எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் விரைவில் அதுக்கு பரிகாரம் காணுவோம். இல்ல, அமைச்சரவையில் நான் அமைச்சர் ஜீவன் ஆறுமுகம் தொண்டமான் எல்லாம் நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடந்தது. யாரோ துஷ்டர்கள் அந்த பிள்ளையங்கிள்ளி தொட்டிலே மாற்ற விளையாட்டு இருக்குத்தானே, அப்படி ஒன்று நடந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். வவுனியா வெடுக்குநாறுமலை ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டவை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு யார் செய்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வெடுக்குநாறுமலை ஒரு புராதன சிவன் ஆலயம். அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் என்பது முழுதாக அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அகற்றப்பட்டு பத்தைக்குள் எறியப்பட்டிருக்கின்றது. அது உடைத்து நொறுக்கப்பட்டு சைவ சமயத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் வேதனைக்குள்ளாகக்கூடிய வகையில் அந்த அரசாங்கம் தொடர்ந்து செயற்படுகிறது. இது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இதை யார் செய்தார்கள்? ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்ததா, தனி நபர்கள் யாராவது செய்தார்களா, அல்லது வேறு யாராவது செய்தார்களா? நிச்சயமாக இதற்கான பதிலை அரசாங்கம் சொல்லியே ஆக வேண்டும். இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் தாங்கள் அல்லது தங்களை சார்ந்த அமைப்புகள் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். இயன்ற வரையில் முழு மக்களும் இணைந்து இந்த இவ்வாறான அரசாங்கத்தினுடைய மோசமான நிலைமைகளை அந்த கண்டனங்களை தெரிவிக்க எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு பாரிய அளவில் அரசாங்கத்துக்கு இந்த கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டமோ அதனுடைய பெயரை மாற்றி தேசிய பாதுகாப்பு சட்டமோ இவற்றை மாற்றி இப்படியான ஒரு சட்டம் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய சட்டம். அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நீண்ட காலம் விசாரணை கைதிகளாக வைத்திருப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் அதற்குள் இருக்கின்றது. தமிழ் அரசியல் தரப்பை பொறுத்தவரையில் அது முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டிய, அது இல்லாமல் செய்யப்பட வேண்டிய ஒரு சட்டம். இவ்வாறான சட்டங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம். மக்களை பாதிக்காத வகையில், இங்கிருக்கக்கூடிய அரச உத்தியோகத்தர்களை பாதிக்காத வகையில் வரி விதிப்புகள் என்பது அமைய வேண்டும். வெடுக்குநாறு மலையில் விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டமைக்கு கண்டனம் வெளியிடும் ஆர்ப்பாட்டம் நாளைய தினம் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். வெடுக்குநாறு மலையில் விக்கிரகங்கள் உடைத்து அழிக்கப்பட்டமைக்கு கண்டனம் வெளியிடும் ஆர்ப்பாட்டம் நாளைய தினம் திட்டமிட்டபடி நடத்தப்படும் எனவும் சமூக வலைதளத்தில் தேவையற்ற போலி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா நெடுங்கணி வெடுக்குநாறு மலையில் விக்கிரகங்கள் உடைத்து அழிக்கப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஆலய நிர்வாகத்தினரால் வவுனியாவில் நாளை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தை திசை திருப்பும் நோக்குடன் சமூக வலைதளங்களில் பொய்யான பரப்புரைகளை சில விசமிகள் முன்னெடுத்து வருகின்றனர். ஆலயத்தில் சிதைக்கப்பட்ட விக்கிரகங்கள் தொடர்பாக ஜனாதிபதியால் தீர்வொன்று வழங்கப்பட்டுள்ளது. எனவே நாளைய தினம் இடம்பெற இருந்த போராட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது என்ற வகையில் பொய்யான பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரை உரிமை கோரியே குறித்த போலி பரப்புரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் குறித்த விடயத்தை முற்றாக மறுத்துள்ள ஆலய நிர்வாகத்தினர் நாளைய தினம் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் என அறிவித்துள்ளனர். நாளைய ஆர்ப்பாட்ட பேரணி காலை 9:30 வவுனியா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வவுனியா மாவட்ட செயலகத்தை சென்றடைய உள்ளது. எனவே பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமய பெரியோர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்புகளும் பேதங்களை மறந்து பேரணியில் பங்கேற்று மத ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கான கோரிக்கையை வலுப்படுத்த ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் இந்து கோவில்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் நாளை மறுதினம் ஆராயப்பட உள்ளதாக நெல்லை ஆதீனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயகங்களில் அண்மைய நாட்களில் இந்து கோவில்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள், கோவில் தர்மகர்த்தா சபையினர், ஆதீன கர்த்தாக்கள், கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கான அவசர கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயகங்களில் அண்மைய நாட்களில் இந்து கோவில்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள், கோவில் தர்மகர்த்தா சபையினர், ஆதீன கர்த்தாக்கள், கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கான அவசர கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதுடன் குறித்த அமைப்புகளை சார்ந்த 3 பிரதிநிதிகளை தவறாது சமூகம் அளிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் மூலம் தற்போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள இந்து கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் சைவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் நடுதீவு வெடியரசன் கோட்டையை பௌத்த விகாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்தும் கச்சதீவில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நடுதீவில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை பௌத்த விகாரியாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்தும் கச்சதீவில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக இன்று நண்பகல் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற போராட்டத்தில் நெடுந்தீவு மக்களும் பங்கேற்றனர். நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை ஆக்கிரமித்துள்ள தொல்லியல் திணைக்களம் அதனை பௌத்த விகாரியாக அடையாளப்படுத்தி அதன் வரலாற்றை திரிவுபடுத்துவதுடன் புதிதாக விகாரையை அங்கு கட்டுவதற்கும் முயற்சித்து வருகிறது. அதேபோல் கச்சதீவில் அதன் மத அடையாளத்தை மாற்றும் வகையில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே அரச மரங்களும் நாட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த விடயங்களை கண்டித்து இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் பொதுமக்களும் இணைந்து வெடியரசன் கோட்டையை பார்வையிட்டதுடன் அங்கு சிறிது நேரம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் நடாத்தியிருந்தனர். இன்றைய போராட்டம் காரணமாக யாழ்ப்பாணத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் மேலதிக போலீசார் நெடுந்தீவிற்கு அழைக்கப்பட்டனர். இதனால் அங்கு பதற்றமான நிலையினை போலீசார் ஏற்படுத்தியதுடன் புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தமிழர்களுடைய பூர்வீக வரலாற்றை தெளிவுபடுத்தி இந்த இடங்களை பௌத்தர்களுடைய ஆட்சியோடும் பௌத்த வரலாற்றோடும் பௌத்த தலங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்களாக மாற்றியமைக்கின்ற விதமாக இந்த தமிழர் வரலாற்றை தெளிவுபடுத்துகின்ற முயற்சிக்கு எதிராக எங்களுடைய இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அந்த கச்சதீவை ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருடைய உதவியோடு ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் அங்கே ஒரு புத்தர் சிலையை நிறுவி வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த கச்சதீவை சிங்களமயமாக்குகின்ற ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வெண்மையாக கண்டிக்கின்றோம். அந்த புத்தர் சிலை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கையும் இன்றைய இந்த போராட்டத்திலே முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இது அதற்கு அமைவாக இந்த புத்தர் சிலை அகற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் பெருமளவான மக்கள் இங்கிருந்து சென்று அங்கே அந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று இந்த வெடியரசன் கோட்டை தமிழ் மன்னர்களுடைய வரலாற்று உண்மைகளை மறைத்து சிங்கள பௌத்தத்தோடு தொடர்படுத்துகின்ற வரலாற்று புனைவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதை வந்து இவர்கள் நிறுத்த வேண்டும். அது தமிழர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடமாக அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. பௌத்த வரலாற்றை திணிக்கின்ற செயல்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற நிலைமை உருவாகும். இந்த வெடியரசன் கோட்டை என்ற இடத்திலே தமிழ் மக்களுக்கான அடையாளங்களை சிதைக்கும் முகமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த பௌத்த மயமாக்கலுக்கான அரசின் திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதோடு அதற்கு எதிரான நடவடிக்கையாக இன்றைய போராட்டத்தை நடத்தி வருகிறோம். தமிழர் நிலங்களை, பூர்வீக நிலங்களை தமது இடங்களாக காட்டுவதற்காக இந்த திட்டமிட்ட செயற்பாடை இந்த அரசும் அரசின் கைக்கூலிகளும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்களுடைய தமிழர்களை பொறுத்தமட்டிலே வரலாற்று உண்மைகளும் உரிமைகளும் மறுக்கப்படுகின்ற இன்றைய காலகட்டங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்களின் நிலங்களும் தமிழர்களுடைய ஆலயங்களும் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அடிப்படை உரிமைக்கு எதிரான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே
சச்சதீவிலே இடம்பெற்றிருக்கின்ற புத்தர் சிலை அதனுடைய கட்டுமான பணிகளை பார்க்கின்ற போது ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பௌத்த இடமாக உருவாக்கப்படுமோ என்ற ஒரு அச்சத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய நிலங்களுக்காக போராடுவது எங்களுடைய கடமையும் உரிமையுமாக இருக்கிறது. கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் பவுனியா தமிழ் மத்திய மகா வித்யாலயத்திற்கு விஜயம் செய்தார். கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்திற்கு இன்று திடீர் விஜயம் மேற்கொண்டு கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். தேசிய பாடசாலையான வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்திற்கு விஜயம் செய்த ராஜாங்க அமைச்சர் மாணவர்கள் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் வளாகத்தை சுற்றி பார்வையிட்டார். தொடர்ந்து பாடசாலையின் தேவைகள் தொடர்பாக அதிபர் ஆ லோகேஸ்வரன் மற்றும் பிரதி அதிபருடன் கலந்துரையாடி அதிபரிடமிருந்து பாடசாலை தேவைகள் தொடர்பான மகஜரை பெற்று மாணவர்களுடனும் கலந்துரையாடினார். இதன்போது வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி அன்னமலர் சுரேந்திரன் கலந்து கொண்டார். கிளிநொச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரானாலிய வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு பண்டம் எடுத்துச் செல்வதற்கான குழுவினர் யாழ்ப்பாணம் புத்தூர் பண்டம் மரவடிக்கு வருகை தந்திருக்கின்றனர். கிளிநொச்சி கரைச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு இன்று பாரம்பரிய முறைப்படி பிரம்பு வழங்கும் வைபவத்தை தொடர்ந்து மாட்டு வண்டில்களில் பண்டம் எடுத்துச் செல்வதற்காக ஆலய குழுவினர் யாழ்ப்பாணம் புத்தூர் பண்டம் மரவடிக்கு வருகை தருகின்றனர். புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா எதிர்வரும் ஐந்தாம் திகதி புதன்கிழமை இரவு சிறப்பாக நடைபெறவுள்ளது. ஆலயத்திற்கான பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்று பகல் கிளிநொச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளைத் தொடர்ந்து பிரம்பு வழங்கும் நிகழ்வை அடுத்து விளக்கு வைத்தல் வைபவத்துடன் யாழ்ப்பாணம் மீசாலை புத்தூர் சந்தி பண்டம் மரவடியில் இருந்து பண்டம் எடுப்பதற்கு பக்தர்கள் மாட்டு வண்டிகளில் வருகை தருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துடன் சந்திரகாந்தனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தனிற்கும் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திவழி திகிலிவட்டை படகு பாதையில் ஏற்பட்டுள்ள தடங்கள் தொடர்பாக விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்களின் நலன் கருதி எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் குறித்த படகு பாதையை மக்கள் பாவனைக்காக திருத்தியமைத்து கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை ராஜாங்க அமைச்சர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருந்தார். போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் நன்மை கருதி விசேட போக்குவரத்து சேவையினை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் அபிவிருத்தி குழு தலைவர் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனை போக்குவரத்து சபையின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கலந்துரையாடலின் போது மட்டக்களப்பு போக்குவரத்து சபையின் முகாமையாளர் வாழைச்சேனை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் இணைப்பு செயலாளர் தேவராஜ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தஜீவரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை நீதிமன்ற கட்டடத் தொகுதியில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்தில் புதிய சட்ட நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை நீதிமன்ற கட்டடத் தொகுதியின் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்தில் புதிய சட்ட நூலகம் சட்டத்தரணிகளின் பாவனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் எம் ஐ ராய்சுல் ஹாதி தலைமையில் சட்டத்தரணிகளின் பாவனைக்காக சட்ட நூலகம் திறப்பு வைபவம் நடைபெற்றது. பிரதம அதிதியாக கல்முனை மேல்நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரோக்ஸி கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதிகளாக கல்முனை மாவட்ட நீதிபதி ஏ எம் முகமது ரியால் கல்முனை நீதிமன்ற நீதிவான் எம் எஸ் எம் சம்சுதீன் ஆகியோர்
कल अतिथि माले अणि वरवे पिन्द सट नूल अतिथि नाड़ी उद्योगपूर्व सजीनवास गुणवर्धन மிகின் லங்கா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றிய போது அரசாங்கத்திற்கு 883 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தனவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கை தொடர முடியாது என சஜின் வாஸ் குணவர்தன சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த பூர்வாங்க ஆட்சேபனையை ஏற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இந்த வழக்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்தது. தேர்தலை நடத்தியிருந்தால் அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டியிருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் சமரவீர தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தியிருந்தால் அரசாங்கத்திற்கு நல்ல பாடம் புகட்டி இருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பலாத்பாலன சந்தேட்ட விஷய நிதாஸ் ஜனதா சந்தானின் எதிர்பார்த்து திபேன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பது நமக்கு கவலை அளிக்கின்றது. ஏனெனில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி இருந்தால் அரசாங்கத்திற்கு நல்ல பாடம் புகட்டி இருக்கலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்படுவதால் தேர்தலில் போட்டியிட முன்னிலையாகியுள்ள அரசாங்க ஊழியர்கள் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். சித்திரை புதுவருட பிறப்பும் வரவுள்ளது. புதுவருட பிறப்பு காலத்தில் அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் போயுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னிலையாகி அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். தேர்தலை ஒத்திவைப்பதற்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அதன் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கூறி வருகின்றனர். வாக்குகள் இல்லாததன் காரணமாகவே தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தேர்தலை நடத்துவதற்கு போதிய பணம் இல்லை என்று கூறி தேர்தலை ஒத்திவைக்கின்றனர். எனினும் போதிய வாக்குகள் அரசாங்கத்திற்கு கிடைக்கப் போவதில்லை என்பதன் காரணமாகவே தேர்தலை அஹிம்சக உற்சாயம் அத்த பிரச்சனை முகாது ஓட்டுவ குஜீதாய் ரணில் விக்ரமசிங்க குஜீதாய் ஜனவரமாக சந்திட்டு பயாய் பயந்தா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்வந்த 3000 அரச ஊழியர்கள் சம்பளமின்றி வீடுகளில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கே அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இது தொடர்பிலேயே நாம் பிரதானமாக அவதானம் செலுத்தி வருகின்றோம். அரசின் அமைப்புக்கு அமைவாகவே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அவ்வாறாயின் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதமே தேர்தல் இடம்பெற வேண்டும். பாராளுமன்ற தேர்தலை எந்த நேரத்திலும் நடத்தலாம். எந்த தேர்தலை நடத்தினாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். தேர்தல் இடம்பெற வேண்டும் என்பதில் நாம் பாரிய எதிர்பார்ப்புடனேயே இருக்கின்றோம். மொட்டுக்கட்சி எவ்வாறான இடத்தில் இருக்கின்றது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். திகதி குறிப்பிடாமல் தேர்தல் ஒத்திவைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றே நாம் வலியுறுத்துகின்றோம். ஜனாதிபதி தேர்தலை முன்னிலைப்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து முன்வைக்கும் கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்காக ஜனாதிபதி தேர்தலை நடத்தப் போவதாக கருத்துக்களை பரப்பி வருகின்றன. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டாம் என்று நாம் கூறவில்லை. எனினும் ஜனாதிபதி தேர்தலை கூறி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்க கூடாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். தேர்தலை நடத்துவதற்கான போராட்டத்தை எதிர்க்கட்சிகளே ஒன்றிணைந்து முன்னெடுத்தன. எனினும் தற்போது எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள் போட்டி மனப்பாங்குடன் செயற்படுகின்றன. அதனை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். வாஹன்ன பே ஜனாதிபதி உரணையாக்கியாக குறிந்தாலா
யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொழிலுக்கு செல்லும் அனைத்து படகுகளும் கடற்படை சோதனை சாவடியை தாண்டி செல்ல வேண்டும் என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொழிலுக்கு செல்லும் அனைத்து படகுகளும் கடற்படை சோதனை சாவடியை தாண்டியே செல்ல வேண்டும் எனவும் அவ்வாறு செல்வதன் மூலம் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுவோரை கைது செய்யக்கூடியதான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தல் தொடர்பான கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் என பலர் பங்கேற்று குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சட்டவிரோத தொழில்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் நீண்டகாலமாக முறைப்பாடுகளை தெரிவித்து வந்தும் எடுக்கப்படுற நடவடிக்கைகள் போதுமானதாக அல்லது திருப்திகரமானதாகவோ கட்டுப்படுத்துவதாகவோ இல்லை. வடமராட்சி கிழக்கில் தான் இந்த கூடின அந்த சட்டவிரோத தொழில்கள் நடைபெறுகின்றபடியினால் அங்கிருக்கக்கூடிய கடற்படை காவலரங்களுக்கு கூட அங்கு பதிஞ்சுதான் செல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றேன். தீவு பகுதிகளில் நடைபெறுகின்ற இந்த களவுகள், கொள்ளைகள், வீட்டு உபகரணங்கள் கடத்தப்படுகின்ற பொழுது மண்டதீவு சோதனை சாவடிக்குள்ளால் வருகின்ற பொழுது அங்கு அதை தடுத்து அதை பரிசீலிக்கின்ற பொழுது அதையும் கட்டுப்படுத்தலாம் என்ற வகையில் அந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கோடிக்கிழ இருந்த படைகளை படலைக்கில் உணர்ந்து விட்டது எங்கள் தமிழ் அரசியல். கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தர்கள் எல்லாம் இருந்திருக்கணும், ஆனால் காலப்போக்கில் அதை அருகி போச்சு. அதனுடையதான் கந்தரோடையிலும் அங்கேயும் இங்கேயும் வந்து தமிழ் பௌத்தம் தான் இங்கே இருந்திருக்க ஒழிய சிங்கள பௌத்தம் இங்கே இருக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை வேற வகையில் காட்டப்பாக்கணும். அப்போ இந்த படைகளுடைய முகாம்களில் இதுகள் இருக்கிறதால நாளைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்லுவீனம் இங்க அப்ப இருந்திருக்கணும் என்றதான் சொல்ல பார்ப்பினோம். அது நாங்கள் ஏதோ ஒரு வகையில பட முகாம்கள் அகற்றப்படையில அதையும் அகற்ற வேண்டும் என்றதுதான். யாழ்ப்பாணம், திருநெல்வேலி, சைவச்சிறுபுரையில் அலுவலகம் மற்றும் விடுதி சேதமாக்கப்பட்டமையை கண்டித்து என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் சைவ சிறுவரில் அலுவலகம் மற்றும் விடுதி மாணவர்களினால் சேதமாக்கப்பட்டமையை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் பழைய மாணவர்களினால் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள சைவ சிறுவர் இல்லமானது நீண்ட காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. எனினும் கடந்த ஒரு வருட காலமாக குறித்த இல்லத்திற்கு முகாமையாளராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரின் செயற்பாடுகளின் காரணமாக விடுதியில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. அந்த பிரச்சினைகள் தொடர்ந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு நீதிமன்ற தீர்ப்பின்படி விடுதியின் முகாமையாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து விடுதி முகாமையாளரின் தூண்டுதலின் பேரில் மாணவர்களினால் விடுதி அலுவலகம் சேதமாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் தெரிவித்து அப்பகுதி மக்களும் சிறுவரில் பழைய மாணவர்களும் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்தில் ஒரு அமைப்பாக அந்த நிறைய ஏழை மாணவர்களுடைய ஒரு விருட்சமாக அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அந்த நிறுவனத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் பின்னணியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுவர்களை தூண்டிவிட்டு, சிறுவர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டு அவர் அது பின்னணியிலிருந்து செயற்படுத்தி இந்த நிறுவனத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது. அது அந்த பின்னணியில இருக்கிறது யாரு, யார் அதை தூண்டிவிட்டார்கள், அவர்கள் வந்து சரியான முறையில் இனங்காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த காரணமாக இனங்கண்டு அவர்கள் மூலமாக நஷ்டஈடு பெறப்பட்டு இது மீண்டும் மீளுருவாக்கப்பட வேண்டும். ஒரு இங்கே பணிபுரிந்த ஒருவர் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதனுடைய எதிரொலியாக இந்த நிறுவனம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இங்கு கொண்டப்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள், விடுதி காப்பாளர்கள், அவர்களுடைய உந்துதல், அவர்களுடைய செயற்பாடு காரணமாக இந்த இல்லம் போல வீழ்ந்திருக்கின்றது என்பது என்னுடைய மட்டும் இல்ல, இங்கு படித்த மாணவர்களுடைய ஒட்டுமொத்த சார்பான கருத்தாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கஞ்சா பாவனைகள், போதை வஸ்து பாவனைகள் மற்றும் அடிதடி வன்முறை கும்பல்ல பிரச்சனைப்பட்ட சிறுவர்களை கொண்டு அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள், நன்னடத்தைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவ்வாறு நன்னடத்தைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இவ்வாறான சிறுவர் இல்லங்களை விடுறதால இருக்கிறவங்களும் இன்னும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு சிறுவர் இல்லத்துக்கு
மாணவர்களும் அந்த ஒரு நிலைமைக்கு செல்கின்ற நிலைமையா இருக்கு. தயவு செய்து உடனடியாக அவரை இடமாற்றம் செய்து உரியவர்களை எங்களுக்கு தந்து இல்லத்தை இன்னும் இனி வருகின்ற சந்ததிகளும் கல்வி கற்கக்கூடிய இடமாக ஒரு பொருத்தமான இடமாக எங்களுக்கு தர வேண்டும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள். மாகாண ஆளுநரும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறுவர் நடத்த உத்தியோகத்தருடைய அவருடைய தவறுகள் மீண்டும் முயல்வேச அவற்றை தவறுகள் நிரூபிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும். கிளிநொச்சியில் வறிய மக்களுக்கு இலவச அரிசி பொதி வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இலவச அரிசி பொதி வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட 687 குடும்பங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் இலவச அரிசி பொதி வழங்கி வைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் பெரும்போக்கு நெல் கொள்வனவு நெல் கையிருப்பு அகற்றல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த அரிசி பொதிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி மற்றும் நட்பட்டி முனை லாபர் வித்யாலய காணி பத்திரங்கள் கல்முனை வலய கல்வி பணிப்பாளர்களிடம் வழங்கப்பட்டது. அம்பாறை மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியின் பெண்கள் பிரிவு மற்றும் நட்பட்டி முனை லாபர் வித்யாலயம் ஆகிய இரு பாடசாலைகளுக்குமான காணி பத்திரங்கள் கல்முனை பிரதேச செயலாளர் லியாகத் அலியினால் உத்தியோகபூர்வமான முறையில் கல்முனை வலயக்கல்வி பணிப்பாளர் ஜஹதுல் நஜீமிடம் கையளிக்கப்பட்டது. காணி பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலக காணி பிரிவு பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மபாஸ் மற்றும் காணி பயன்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜவுஃபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கில் முதியவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள முதியோர்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. விசேட தேவையுடையவர்கள் தொடர்பான ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு தகவல்களுக்கான நிலையம் அகில இலங்கை கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் மற்றும் உளவள துணை ஆலோசனை நிலையம் ஆகியன இணைந்து கிறிஸ்தவ கண்பார்வையற்றோர் அமைப்பின் அனுசரணையுடன் நிதியுதவி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. கொடுப்பனவு வழங்குவதற்காக 289 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டதுடன் 15 பேருக்கு 5000 ரூபாய் பிரமதியான காசு கட்டளை வழங்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்தமை உறுதியானதாக போலீசார் அறிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பின்னர் சாய்ந்தமருது பகுதியில் உள்ள பாதுகாப்பு இல்லத்தில் 2019 ஏப்ரல் 26 திகதி நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலின் போது சாரா ஜாஸ்மின் என அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்துள்ளதாக டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியானதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட 15 பேரின் மாதிரிகளில் நடத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் நேர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலய கொண்டுதாரியான அச்சி முகமது ஹஸ்துனின் மனைவியான சாரா ஜாஸ்மின் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புலஸ்தினியின் தாயாரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரி குற்றம் இடம்பெற்ற இடத்திலிருந்து பெறப்பட்ட மாதிரி தாய்க்கும் மகளுக்கும் இடையில் உயிரியல் ரீதியான தொடர்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இவை உறுதிப்படுத்தப்பட்டன. புலஸ்தினி மகேந்திரன் அவருடைய தாயாரான ராஜரத்னம் கவிதா ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு 99.99% உறுதியானது என்பது அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது. நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் என ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி நிலைமை சீரானதுடன் நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வுகள் வழங்கப்படும் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நிர்மாணத்துறையை மேம்படுத்துவதற்கான வட்டி விகிதங்கள் மற்றும் வங்கி மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழு ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் நிர்மாணத்துறையினர் எதிர்நோக்கும் நிதி சிக்கல்கள் மற்றும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்படும்.
ஏற்பட்டுள்ளது. இதன்போது கருத்துரைத்த சாகல ரத்நாயகர் நிர்மாண துறையில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று தெரிவித்தார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோர் நிதித்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து விளக்கம் அளித்தனர். இந்த கலந்துரையாடலில் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் கலாநிதி, RHSM சமரத்துங்க உட்பட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நான்காம் சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்வரும் 2024 ஆண்டு கைச்சாத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ள இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நான்காம் சுற்று பேச்சுவார்த்தைகள் கடந்த 27 தேதி முதல் இன்று வரை இடம்பெற்றது. பாரிய மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட தென்கிழக்காசிய சங்கத்தினருக்கு உரித்தான நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்பார்ப்பாகும். அதற்கமைய இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்காக தாய்லாந்து சந்தைக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வது மாத்திரமன்றி அந்த பொருளாதார சந்தையின் ஊடாக ஏனைய ஆசிய நாடுகளின் பொருளாதார சந்தைகளுக்கான பிரவேசத்தை அதிகரித்துக் கொள்வதுடன் தற்போது காணப்படும் சுங்கவரி அல்லாத தடைகளை குறைத்துக் கொள்வதே இலங்கை தரப்பு பேச்சுவார்த்தையின் நோக்கமாகும். நான்காம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக தாய்லாந்து வர்த்தக கலந்துரையாடல் திணைக்களப் பணிப்பாளர் நாயகம் அவுரோமன் சுப்தாவீத்தும் தலைமையில் 35 அதிகாரிகள் உள்ளடங்கலான தாய்லாந்து தூதுக்குழு கடந்த 26 தேதி கொழும்பை வந்தடைந்தது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால சமய மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையில் தாய்லாந்து குழுவினரால் கொழும்பு ஹங்காராம விகாரைக்கு 500 அன்னதான பாத்திரங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதம மத்தியஸ்தர் KJ வீரசிங்க தலைமையில் வெளிவிவகார அமைச்சு, பொருளாதார, வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, தொழில் அமைச்சு, பொருளாதார மற்றும் முதலீட்டு கொள்கைகள் திணைக்களம், சட்டமாதிபர் திணைக்களம், வணிக திணைக்களம், விவசாய திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் முதலீட்டு சபை உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளை கொண்ட தேசிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான குழுவினர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்றனர். அன்னை பூபதியின் நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 35வது ஆண்டு நினைவேந்தலில் 11ஆம் நாள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னணியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட மீனவ பெண்கள் குழுக்களுக்கு கருவாடு பதனிடுவதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மெஸ்டோ நிறுவனத்தின் மீனவ பெண்கள் குழுக்களுக்கு கருவாடு பதனிடுவதற்காக 50,000 ரூபாய் பணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சவுத்பார் மற்றும் ஓலைத்தொடுவாய் கிராமங்களைச் சேர்ந்த இரு மீனவ பெண்கள் குழுக்களுக்கே கரவாடு பதனிடுவதற்காக தலா 50,000 ரூபாய் வீதம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது கரவாடு பதனிடுதல் தொடர்பான திட்டமிடல் கருத்தமர்வு ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட முன்னாள் கடற்றொழில் பணிப்பாளர் மொராண்டாவினால் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன பணிப்பாளர் ஜஸ்டன் பிக்ராடோ மற்றும் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் 7 மீனவ பெண்கள் குழுக்களுக்கு இவ்வாறு உதவித்திட்டம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் மொழி பயிற்சி வகுப்புகள் மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் மொழி பயிற்சி வகுப்புகள் மட்டக்களப்பு காத்தான்குடி ஆசிரிய மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மத்திய வேலைக்கல்வி பணிப்பாளர் அமீர் தலைமையில் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மத்திய வேலைக்கல்வி பணிப்பாளர் இப்பாடநெறியின் முக்கியத்துவம் பற்றியும் தமது பதவி உயர்வுகளின் போது எவ்வாறு இம்மொழி பயனளிக்கும் என்பது பற்றியும் சிங்கள மொழியில் உரையாற்றினார். ஆசிரிய மத்திய நிலையத்தின் முகாமையாளர் ரியாஸ், உதவி கல்வி பணிப்பாளர் முதரீஸ், இரண்டாம் மொழி பாட இணைப்பாளரும் வளவாளருமான ரிஸ்வி மற்றும் சிறுவர் பிரிவு இணைப்பாளர் இனாமுல்லாஹ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமது இரண்டாம் மொழி தேர்ச்சியினை அடைந்து கொள்ள வேண்டிய ஆசிரியர்கள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர்கள் பயிற்சியாளர்களாக கலந்து கொண்டனர்.
யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு இலவச சீருடை துணி இலவச பாடப்புத்தகம் வழங்கும் வேலை திட்டம் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணி இலவச பாடப்புத்தகம் வழங்கும் வேலை திட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பங்கேற்புடன் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சீன அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இலவச சீருடை துணி பாடப்புத்தகம் வழங்கும் வேலை திட்டம் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. கல்லூரியில் கல்லூரியின் அதிபர் இந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண வலிய கல்வி பணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், வடமாகாண கல்வி பணிப்பாளர் குயின்ட்ரஸ் ஆகியோரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை பாடப்புத்தகங்களை வழங்கி வைத்தனர். யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் 150 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 150 கிலோ கஞ்சா நேற்றிரவு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மாதகல் கடற்கரையில் இருந்த பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் அருகில் மறைத்து வைத்திருந்த ஒரு படகினையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சா சட்ட நடவடிக்கைக்காக காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீண்டகாலமாக குடு போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவரும் குறித்த பெண் வியாபாரியிடம் குடு வாங்கி பாவிக்கும் 10 வாடிக்கையாளர்களும் நேற்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து குடு போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவர் எனவும் கைது செய்யப்பட்டோர் 17 தொடக்கம் 22 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் வியாபாரி நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்று வருகின்றமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த இடம் நேற்றைய தினம் சுற்றி வளைக்கப்பட்டு குறித்த 11 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டேனியல் ஜியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.